ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 8ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை நந்திகேஸ்வர பெருமான் பூஜையில் கலந்து கொள்வது மிகப்பெரிய உத்தமம் சிவபெருமானிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டுமென்றால் அது நந்திகேஸ்வர பெருமான் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் அதனால்தான் பிரதோஷ பூஜை என்று ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை சூரிய உதயம் 5:54 நிமிடம் ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த 4 ஓரைகளில் முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை குள்ளாக முருகரை தரிசனம் செய்ய வேண்டும் திதி இன்று காலை 7:24 வரை துவாதசி பின்பு த்ரியோதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:31 வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் இன்று பிற்பகல் 12:31 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மேஷராசி என்பர்கள் யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் கிரகங்களின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற நாள் செய்கின்ற முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான தருணங்கள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள் லாபம் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுனராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் அதில் உங்களுடைய பெயரையோ நடத்தையோ அது கெடுக்கக்கூடிய காலகட்டமாக திகழ்கிறது கடகராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்ப தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி என்பர்களே குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கின்ற நாள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்வுக்கான சூழ்நிலைகள் அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள்
சிம்மராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் விரைவில் நடந்தேறும். நீங்கள் விரும்பிய மணமகனையோ மணமகளையோ கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். கன்னியா ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சிறிது காலதாமதம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி என்பர்களே, பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கின்ற நாள். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற்று நற்செயல்களை செய்வீர்கள். புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு என் ஒன்பது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான மந்த நிலையும் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களின் நட்பும் சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இவ்வளவு நாள் தனுசு ராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் அமையும். உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க இயலும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுங்கள். கவனம் தேவை. ஒரு காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று கும்பராசி என்பர்கள் எப்பொழுதுமே விரும்புவார்கள். சார், எப்படி சார் வெற்றி அடையிறதுன்னு பார்த்தோம்னா, அதற்கு வெற்றிக்குண்டான ஒரு தெய்வம் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால், வீர ஆஞ்சநேய சுவாமி தான். நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி ஒன்று, தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமி ரெண்டு, மூன்று நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய பெருமான் எப்படி ஒரு சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போய் அருள் பாலித்தாரோ, அதுபோல மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம், கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி தான். அதுவும் அந்த வேழக்கிழமை அன்றைக்கு வெத்தலை மாலை சாற்றி வழிபடுகிற பொழுது நீங்கள் கேட்டதை கொடுப்பார். எப்பொழுதுமே ஒரு ஆச்சாரமான கோவிலில் என்றைக்குமே அந்த செந்தூரம் கொடுக்க மாட்டாங்க.
நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் செந்தூரம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆச்சாரமான ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் உங்களுக்கு உடனடியாக வேலை வேண்டும், உடனடியாக குழந்தை வாக்கியம் வேண்டும், உடனடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து அந்த சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி உங்களால் முடிந்தால் வடை மாலை சாற்றி பெருமானை தரிசிக்கலாம். அப்படி தரிசிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயரத்திலிருந்து சுவாமி ரிலீஃப் பண்ணுவார். அது வந்து அந்த சுவாமியினுடைய அவதாரத்துக்கு உண்டான ஒரு செய்கை. சார் இதை எப்போல்லாம் சார் வடமாலை சாற்றலான்னா உங்கள் விருப்பம். சுவாமிக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது, நாம தான் நேரங்காலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுவாமி என்றைக்குமே அருள் பாலிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். நாம் தான் நமக்கு உண்டான நல்ல எண்ணங்களை நமக்குள் வைத்து கொண்டு பிறருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சூட்சமம் என்னென்னா, ஆஞ்சநேய சுவாமியை வழிபட ஆரம்பிச்சிட்டாலே அங்கே ராமர் வந்துடுவார். ராமர் வந்துட்டாலே அங்கே சீதா பிராட்டி, லக்ஷ்மணர் இவங்க எல்லாம் வந்துட்டாலே மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி வந்துட்டாலே அந்த இடத்துல பிள்ளையார் வந்துடுவார். பிள்ளையார் வந்துட்டாலே 33 கோடி தேவர்களும் அங்கே அசம்பிள் ஆகிடுவா. இது மாதிரி அனைத்து சுவாமிகளும் அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க. அதுதான் ஒரு ஆஞ்சநேய மூர்த்தியான ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் காட். யார் யாருக்கெல்லாம் சார் நான் உடனே நல்லா ஒரு ரிச்சஸ்ட் லைஃப் வாழணும், அதுவும் உழைச்சி வாழணும், நல்லா இருக்கணும், சும்மாலாம் பணம் கிடைச்சிடாது, உழைத்தால்தான் பணம் கிடைக்கும், அந்த உழைப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆஞ்சநேய வழிபாடை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியதை அந்த பகவான் உங்களுக்கு அருள் பாலிப்பார். மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகை மற்றும் அவர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் நிறைவேறும். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்கள், ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் சிறு சிறு உரசல்கள்லாம் வந்து போகும். மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். பழனி முருகரை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வீடு கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்கிறது. இப்போ ஒரு வீடு கட்டிருந்தீங்கன்னா இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. திருமண பிராப்தம் இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு, மீனராசி என்பவர்களுக்கு இப்போ வேலை கிடச்சிடும் வித்தின் 1 வீக்கில். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்க வளமுடன்.